அரியலூரில் பிளாஸ்டிக் குறித்து விழிப்புணர்வு பேரணி. பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் காலநிலை மற்றும் விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் மாவட்டத்தில் தேசிய பசுமைப்படை சார்பில் நெகிழிப் பொருட்கள் பயன்பாடு மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தேசிய பசுமைப்படை சார்பில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 6 இடங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் அரியலூர் அண்ணா சிலை அருகில் தொடங்கிய விழிப்புணர்வு வாகனத்தை அரியலூர் மாவட்ட வன பாதுகாப்பு அலுவலர் இளங்கோவன் தொடங்கி வைத்தார். மேலும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தடுப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு கலை நிகழ்ச்சி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் மூலமாக நாம் நெகிழி பயன்பாட்டை குறைக்க வேண்டும். நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிறோம், அதை குறைக்கணும். நீர் மாசுபாடு, நம்ம மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டும். அவை தவிர இங்கே வந்து தொழிற்சாலைகள் நிறையா இருக்கு, அதில் வெப்பம் அதிகமாகி பல்வேறு வெப்பம் சார்ந்த நோய்கள் மற்றும் மாசால் ஏற்படும் நோய்களை தடுக்கும் பொருட்டு நீங்கள் உங்கள் வீடுகளில் தோட்டங்களில் மரக்கன்றுகளை நிறையாக நடவு செய்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் அங்குள்ள கடைகளுக்கும் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு குறித்து விழிப்புணர்வுக்கான துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அஸ்தினாபுரம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பசுமைப்படை சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பிளாஸ்டிக்கால் ஏற்படும் தீமைகள் மற்றும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பிளாஸ்டிக் விழிப்புணர்வு குறித்த கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அஸ்தினாபுரம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் வேல்முருகன் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் குணபாலினி சிறப்பாக செய்திருந்தார்.